தீன்மறை களிமா மொழிந்திடவாரி திருநபி பெருமான் அவதாரம் ஹக்கு லாயிலா இல்லல்லாஹு லாயிலா இல்லல்லாஹு. வான்புவி எங்கும் வளர்ந்திட நூனம் தீர்வலி சிலமெங்கும் தலைத்திட பாலர்கள் அரபி ஓதிடணும் பாலர்கள் அரபி ஓதிடணும் தீன்மறை களிமா மொழிந்திடவாரி திருநபி பெருமான் அவதாரம் ஓதிடணும் செல்வர்கள் அரபி ஓதிடணும் தீன்மறை களிமா மொழிந்திடவாரியே திருநபி பெருமான் அவதாரம் மதலைகள் அரபி ஓதிடணும் தீன்மறை களிமா மொழிந்திடவாரி திருநபி பெருமான் அவதாரம் ஹக்கே லாயிலா இல்லல்லாஹு லாயிலா இல்லல்லாஹு. தாசனை அரபியில் அழைத்திடணும் மாலை தாசனை அரபியில் அழைத்திடணும் தீன்மறை களிமா மொழிந்திடவாரி திருநபி பெருமான் அவதாரம் ஹக்கே லாய் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு சரித்திர வரலாறாக கூடியது
அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அவதாரமான ஒரு சரித்திரத்தை பற்றி சிறப்பாக சொல்லி நிறைவுபடுத்தலாம் என்று ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆகையினால் அனைவர்களும் இருந்து சிறப்பாக கேட்டு செல்லுமாறு உங்களை வேண்டிக் கொண்டு சரித்திரத்தை சொல்ல துவங்குகின்றோம். ஆதி பெரிய நாயன் கிருபை நாள் ஆண்டோர் முஹம்மது நபி பரக்கத்தினால் பாசங்கமழும் தேசம் புகழும் தேசத்திற்கு செழித்த நகரம் தீனவர்க்கு ஹஜி நகரம் அரபாத்து மலை நகரம் அபுஜம்ஜம் கிணத்து நகரம் அரபியா நாட்டிலே தலை சிறந்த நாடாக இருக்கின்ற மக்கமா நகரம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த அந்த நாட்டினுடைய ஒரு பெருமையை பற்றி சொல்வது என்று சொன்னால் சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய சிறப்பு மக்கமா நகரத்தினுடைய ஒரு சிறப்பு எந்த முறையில் அல்லாஹு அதை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றானே. ஆனால் முதன் முதலாக இந்த உலகத்தில் அதாவது புனிதமான ஒரு ஆலயத்தை ஆண்டவன் தோற்றுவித்தது கௌபத்துல்லா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இருக்கக்கூடியது திரு மக்கமா நகரம். இன்னும் அந்த திரு மக்கமா நகரத்தில் அரபா என்று சொல்லக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஹஜ்ஜாளிகள் சென்று ஹஜ்ஜி கடமை நிறைவேற்றக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம் திரு மக்கமா நகரம். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலடியில் நின்று எழுந்த அபு ஜம்ஜம் என்று சொல்லக்கூடிய கிணறு அமைந்திருப்பது திரு மக்கமா நகரம். சுருக்கமாக சொன்னால் நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஒரு புண்ணிய பூமியாக இருக்கும் சிறப்பு வாய்ந்த மக்கமா நகரம். ஆகவே அப்ப சிறப்பு தங்கி அந்த மக்கமா நகரத்தில் அப்துல் முத்தலீப் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்து ஜீவித்து வருகின்றார்கள். குரசியனுடைய தலைவராக இருந்து வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனால் அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு 6 ஆண் மக்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அந்த 6 ஆண் மக்களில் நின்றும் அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர்கள் மிக்க அழகுடையவர்களாக ஒளிவுடையவர்களாக தெளிவுடையவர்களாக அவர்கள் மீது அதிகமான மஹப்பத்துடையவர்களாக வைத்து பாதுகாத்து வருகின்றார் அப்துல்லா அவர்களை. ஆனால் அல்லாஹு ஜல்ல ஸானஹு தஆலா ஆண்டவன் இந்த உலகத்தின் கண்ணில் இந்த நம்முடைய அருமநாயகத்தை அவதாரமாக்க வேண்டும் என்று முதன் முதலாக பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் நின்றும் இன்னும் அவர்களுடைய சந்ததியின் வழியாக 51வது தலைமுறையிலே அப்துல்லாவுடைய நெத்தியிலே அருமநாயகத்தினுடைய அந்த 100 ஜலாலியத் என்று சொல்லக்கூடிய ஒளிவை முத்தாக அமைத்து வைத்திருந்தார். அப்துல்லாவுடைய நெத்தியில் முத்தாக இருக்கின்ற அந்த பேரொழிவாக கூடியது அப்துல்லாவுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் பற்றி சொல்ல வேண்டுமே ஆனால் சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய அழகோடு ஒளிவோடு தெளிவோடு இருக்கின்ற அப்துல்லா அவர்களுக்கு கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒரு வயது வந்ததும் மதீனா மக்கமா நகரத்தில் வாழக்கூடிய பெரும்பெரும் குடும்பத்தை சார்ந்த பெரிய பெரிய செல்வம் படைத்த சீமானுடைய மக்கள்கள் எல்லாம் அப்துல்லாவுக்கு வாழ்க்கைப்பட வேண்டும் என்று எண்ணி இருக்குகின்ற காலம் அதில் மரிசை பொருந்தியதோர் மக்காவிலே அப்துல் முத்தலீப் அவர்கள் தன்னுடைய மகன் கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒரு வயது வந்ததும் ஆனால் அவர்களுக்கு பொருத்தமான ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று மதீனா நகரத்தில் இன்னும் பெரிய ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் இன்னும் தலை சிறந்த ஒரு பெண்மணியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இன்னும் ஏக பத்தினி தன்மை பொருந்திய ஆமினா என்று சொல்லக்கூடிய அருமை பெண்மணி அவர்களை தன்னுடைய மகன் அப்துல்லா அவர்களுக்கு மனம் முடித்து சிறப்பான முறையில் அழைத்து கொண்டு வந்து மக்கமா நகரத்தில் அப்துல்லாவும் ஆமினாவும் இரண்டு பேர்களும் ரொம்ப சிறப்பான முறையில் வாழ்ந்து வாழ்கின்ற காலம் வல்ல பெரிய நாயன் கிருபை நாள் அப்துல்லாவும் ஆமினாவும் படைத்த ஆண்டவனை வணங்கி வாரம் முறையிலே அப்துல்லாவும்
ஆமீன் அம்மாவும் இரண்டு பேர்களும் இன்புற்று ஜீவித்து வர வேண்டிய காலத்தில் அல்லாஹு ஜல்லசானு தாலா ஆண்டவன் இந்த உலகத்தின் கண்ணில் நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவதாரமாக்க வேண்டும் என்று யாரை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றானே ஆனால் மாணவர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், யா ஜிப்ரயீலே, இந்த உலகத்தின் கண்ணில் தாயுடைய கர்ப்பத்தில் என்னுடைய ஹபீபாகிய நபி முஹம்மதின் முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கர்வாக உரு செய்ய போகின்றேன், அவர்களை கர்ப்பத்தில் தரிபானாக்க வைக்க போகின்றேன். ஆகையினால் இன்று நீங்கள் எரியக்கூடிய ஏழு நரகங்களையும் இழுத்து அடைத்து பூட்டி எட்டு சொர்க்கலோகங்களையும் அலங்காரம் செய்து எல்வேர்களும் நீங்கள் வாழ்த்து கூறக்கூடிய முறையிலே சந்தோஷமாகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றார். அதன்படி எரியக்கூடிய ஏழு நரகங்களையும் இழுத்து அடைத்து பூட்டி எட்டு சொர்க்கலோகங்களையும் தானே அலங்காரம் செய்து வானவர்களும் அமரோர்களும் மலாயக்கத்துமார்களும் ஹூரிலீன்களும் சிறப்பாகிய அந்த ஒரு நாளை இன்னும் அல்லாஹு ஜல்லசானு தாலா ஆண்டவனுடைய உத்தரவுக்கு இணங்க அரும நாயகத்தினுடைய ஒரு அவர்கள் பெற அவர்கள் கரு தணிக்கக்கூடிய அந்த தினத்தை எல்லாம் எல்லாரும் ரொம்ப சிறப்பான முறையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்க உலகத்தின் கண்ணில் அப்துல்லாவும் ஆமினாவும் அவர்களுடைய அரண்மனையிலே நித்திரையாகி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹு ஜல்லசானு தாலா ஆண்டவன் அரும நபியை எந்த மாதத்தில் என்ன நாளையில் தாயுடைய கர்ப்பத்தில் தரிபாடாக்கி வைத்தான் என்பதை பற்றி சீரா புராணத்தில உமர் புலவர் அப்பா மாபெரும் கவி மகான் அவர்கள் ஒரு கவியிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அரும நபி ஜனித்ததை பற்றி என்ன சொல்லுகின்றார்களையான, திங்களாம் ரஜபு முதல் செய்தி வெளியிறாம், திங்களாம் ரஜபு முதல் செய்தி வெளியிறா துங்கவார்கள் அப்துல்லா முதலிடத்திலிருந்து எங்கள் நாயகம் முஹம்மது பேரொழி துலங்கி மங்கையாமினார் வயிற்றினில் தரித்தது வந்தேன். அருமை நபி அவர்களை தாயுடைய கர்ப்பத்தில் தரிபாடாக்கி வைத்த ஒரு நாளை மகான் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். திங்களாம் ரஜபு முதல் தேதி வெள்ளியிரா, ரஜபு மாதம் முதல் தேதி வெள்ளிக்கிழமை இரவு தாயுடைய கிருபாசனத்தில் அரும நாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாவுடைய நெத்தியிலே முத்தாக இறங்கிக் கொண்டிருந்த அந்த பேரொழிவை தாயாகி ஆமீன் அம்மாவுடைய கிருபாசனத்தில் அல்லாஹு தரிபாடாக்கி வைக்கின்றார். அப்படி தரிபாடாக்கி வைத்த அன்று இரவு ஆமினா நித்திரையாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய மினாமியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயன் சொல்லுகின்றார்களே, ஆனால் ஆதிபிதான் நபி கனவில் வந்து ஆமினாரை மாற்றி அவர் சொல்லிடுவார். முதலாவது தரிபாடான அன்று இரவு நம்முடைய பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மினாமியத்தில் தோன்றி அவர்களை நன்மாராயம் கூறி வாழ்த்தி சொல்லுகின்றார்கள். பீவி ஆமினாவே, தாங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் தரிபாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை எப்பேர் கொத்த ஒரு பிள்ளையாக இருக்குமையானால் அவ்வல் நபி ஆதி நபி, இந்த நபியை படைக்கவில்லை என்று சொன்னால் இறைவன் எதையுமே படைத்திருக்க மாட்டான். அப்படி படைப்பினங்களுக்கெல்லாம் மூலப்பொருளா உடைய நபியை உங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் தரிபாடாக்கி வைத்திருக்கின்றான். அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்களே, ஆனால் அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்பதாக திருநாமம் வைக்க சொல்லி மொழிந்திடுவாரே, பெயர் சூட்ட சொல்லி அவர்கள் மறைந்திடுவார்கள். நம்முடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மினாமியத்தில் தோன்றி சொன்னார்கள், அந்த குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்பதாக பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி மறைந்தார்கள். இந்த கனவை கண்ட ஆமினா பதறி முழித்து தன்னுடைய கணவரை எழுப்பி தான் கண்ட கனவானதை சொல்லிடுவார். கேட்டவர்கள் மனம் அதிலே சந்தோஷமானார். தான் கண்ட கனவை தன்னுடைய கணவருக்கு சொல்ல
அவர்களும் கேட்டு மிக்க மகிழ்ச்சி கொண்டவர்களாக இறைவனை போற்றி புகழ்ந்தவர்களாக இருந்து ஜீவித்து வருகின்றார். திருமக்கமா நகரத்தில் முதல் மாதம் அருமை நபி வயிற்றிலே ஜனித்து ஒரு மாதம் நிறைவு பெறுகிறது. அதுபோன்று இரண்டாவது மாதம் ஆமீன் அம்மா அவர்களுடைய அரண்மனையில் நித்திரையாகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அவர்களுடைய மினாமியத்தில் யார் வந்தவர்களுக்கு நான் மாராயம் சொல்லுகின்றார்களே, ஆனால் இதிரிசின் நபி அவர்கள் கனவில் வந்து இனிதாக சொல்லிடுவார் ஆமீனார்க்கு. அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்பதாக பேசுட்ட வேண்டும் என்று சொல்லி நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மறைந்தார்கள். இந்த கனவை கண்டு அவர்கள் மிக்க மகிழ்ச்சி கொண்டு கணவருக்கும் சொல்லி சந்தோஷமாகி மக்கமா நகரத்திலே வாழ்ந்து வருகின்றார். இரண்டு மாதம் நிறைவு பெறுகின்றது. மூன்றாவது மாதம் ஆரம்பமான பொழுது அதே போன்று ஆமீன் அம்மாவாக கூடியவர்கள் அவர்களுடைய அரண்மனையிலே பக்தி நீயார் ஆமீன் அம்மா அவர்கள் நித்திரையாய் இருக்கும் போது அவர்கள் கனவொன்று கண்டிடுமார். மூன்றாவது மாதம் ஆமீனா நித்திரையாகிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் மினாமியத்திலே யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயம் கூறுகின்றார்களே, ஆனால் நூஹு நபி அவர்கள் கனவில் வந்து உண்மை பொறிந்தியதோ இனிய மொழி பேசுகின்ற ஆமினார்க்கு இனிதாக சொல்லிடுவார் நபி அவர்கள். தேனினும் இனிமையான மொழிகளாக இருக்குமா, பெயர் கொற்ற இனிய மொழி பேசுகின்ற ஆமீனாவுக்கு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூன்றாவது மாதத்தில் மினாமியத்தில் தரிசனமாகி சொல்லுகின்றார். ஆமீனாவே, தாங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் தனிப்பாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை இந்த பிள்ளையாக கூடியதே பெயர் கொற்ற ஒரு பிள்ளையாக இருக்குமையானால் இன்னும் இந்த உலகத்தின் கண்ணில் அவர்கள் சத்திய சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய நாலாவது வேதத்துக்கு நபியாக இந்த உலகத்தில் பிறக்க இருக்கின்றார். அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்பதாக பேசூட்ட வேண்டும் என்று சொல்லி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறிந்தார்கள். அது கண்டு ஆமீன் அம்மா எழுந்திருத்து தன்னுடைய கணவருக்கும் சொல்லி சந்தோஷமாக இருக்கின்றார்கள். தாயுடைய கர்ப்பத்திலே மூன்று மாதம் அரும நபி ஹமலாக இருக்கின்றார். மூன்று மாதம் நிறைவு பெறுகின்றது. நான்காவது மாதம் ஆரம்பமான பொழுது அதே போன்று அவர்களுடைய அரண்மனையில் நித்திரையாகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய மினாமியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயம் கூறுகின்றார்களே, ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் கனவில் வந்து இனிதாக சொல்லிடுவார் ஆமீனார்க்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மினாமியத்திலே தோன்றி வாழ்த்து கூறி சொல்லுகின்றார். ஆமீனாவே, தாங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் தனிப்பாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை எப்பேர் கொற்ற ஒரு குழந்தையாக இருக்குமேயானால் இந்த உலகத்தின் கண்ணில் இன்னும் புர்கான் என்று சொல்லக்கூடிய வேதத்துக்கு நபியாக இந்த உலகத்தில் பிறக்க இருக்கின்றார்கள். நேர்வழி காட்டக்கூடிய நபியாக இந்த உலகத்தில் அவதாரமாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்பதாக பேசூட்ட வேண்டும் என்று சொல்லி மறைந்தார்கள். அது கண்டு ஆமீனா சந்தோஷமாகி எழுந்தார்கள், கணவருக்கு சொன்னார்கள். அது கேட்டு அவர்களும் மிக்க மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாக இருக்கும் பொழுது நான்கு மாதம் நிறைவு பெறுகின்றது. ஐந்தாவது மாதம் ஆரம்பமான பொழுது அதே போன்று பிவி ஆமீனம்மா அவர்களுடைய மினாமியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுகின்றார்களே, ஆனால் வாழ்த்து கூறுகின்றார்களே, ஆனால் இஸ்மாயில் நபி அவர்கள் கனவில் வந்து
அவர்கள் எம்பிடுவார் மாமி நாக்கு சொல்லிடுவார். உண்மை பொருந்தியதோ ராமினாவே, உங்கள் வயத்தில் உதிக்குகின்ற பாலகரு, ஐந்தாவது மாத நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமினே அமீத்திலே தோண்டி சொல்லுகின்றார், ராமினாவே தாங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் தரித்து வைத்திருக்கின்ற இந்த குழந்தை எப்பேர் குற்றவர்களாக இருக்குமேயானால் இவர்களுக்கு பின்னால் நபி கிடையாது, கடைசி நபி தீர்க்க தரிசி அல்லமீ. நம்பிக்கைக்குரியவர்களாக, சாந்தமுடையவர்களாக, சத்தியமுடையவர்களாக, பொறுமையுடையவர்களாக ஆண்டவன் இந்த உலகத்தில் அவர்களை பிறக்க செய்கின்றான். ஆகையினால் அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்பதாக பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறிந்தார்கள். இந்த கனவை கண்ட ஆமினா எழுந்து கணவருக்கு சொல்லி சந்தோஷமாக இருக்கும் போது, ஆமீன் அம்மா, அவர்களுடைய வயிற்றிலே ஜனித்திருக்கின்ற அரும நபி ஐந்து மாத ஹமல். அப்படி ஐந்து மாத ஹமல் ஆயிருக்கும் போது அந்த காலத்திலேயே அதாவது பெண்களுக்கு சூலி காப்பு வளைகாப்பு உடுத்துவது பழக்கமாக இருந்திருக்கின்ற ஆமினாவுடைய தாய் வீட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் மக்காவுக்கு வந்து சூலி காப்பு உடுத்துவதற்காக வேண்டி இன்னும் ஆமினாவை ஆமினாவர்களை நல்ல விதமாக அவர்களை நீராடச் செய்து வயதரமான புத்தாடைகள் உடுப்புகளை எல்லாம் எடுத்து உழுத்தி இன்னும் அவர்களுக்கு சூலிக்காப்பு வளைகாப்பும் தரித்து இன்னும் அவர்களோடு பெண்மணிகள் எல்லாம் அலங்காரம் செய்து பிவி ஆமினம்மா அவர்களை எங்கு அழைத்து போகின்றார்களேயானால், அன்றைய நாளையில் மக்கமா நகரத்தில் சிறப்பு வாய்ந்த பள்ளியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தௌபத்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமிக்க ஆலயத்திற்கு அழைத்து செல்லுகின்றார்கள். அப்படி அந்த ஆலயத்துக்குள் அழைத்து செல்லும் போது அந்த நாளையில் அந்த காபத்துல்லா பள்ளிவாசலுக்குள் என்ன இருக்கின்றதையானால் 360 விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. மக்கமா நகரத்து மக்கள் 360 விக்கிரகங்களை பள்ளியை அந்த காபத்துல்லா பள்ளியிலே வைத்து வணங்கி வருகின்றார்கள். அதுபோன்று இந்த தெய்வங்களை வழிபடக்கூடிய அந்த காபத்துல்லா பள்ளிவாசலுக்கு ஆமினாவும் சென்று அவர்களோடு சென்ற பெண்களும் ஒன்றாக சென்று அவர்கள் வேண்டுகின்றார்கள். ஆமினம்மா தன்னுடைய அந்த அந்த அங்க வைத்து இருக்கக்கூடிய அந்த தெய்வங்கிடத்திலே வேண்டுகின்றார்கள், என்னுடைய வயிற்றிலே ஜனித்திருக்கின்ற இந்த குழந்தைக்கு இந்த அமலுக்கு எந்த விதமா உடைய ஒரு குற்றம் குறை இல்லாதபடி நிறைவான முறையிலே இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார்கள். அப்படி வேண்டக்கூடிய நேரத்தில் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற லாபிசா குபில் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய அந்த விக்கிரகங்கள் எல்லாம் இந்த ஆமினம்மா அவர்களுடைய முன்பதாக அடித்து பிறண்டது விழுந்திடுமா, ஆமீனார் பாதத்திலே விழுந்திடுமா, ஆமீனம்மா காலடியில் விழுந்து கிடந்துமே வணங்கிடுமா. ஆமீனம்மா அவர்கள் தெய்வத்தை வழிபட சென்றார்கள். ஆனா அதே நேரத்தில் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த புத்தகங்கள் எல்லாம் ஆமினம்மாவுடைய காலடியிலே விழுந்து அவர்களுக்கு பணிவு செய்கின்றது. ஆமினம்மா அவர்களுடைய ஒரு பாதத்தடியிலிருந்து விழுந்து வணங்கக்கூடிய அந்த புத்தகங்களை பார்த்த மற்றுள்ள பெண்களும் ஆமினாவும் அப்படி ஆச்சரியம் அடைந்து இது என்ன ஒரு பெரிய ஒரு புதுமையாக இருக்கின்றது என்று எல்பேர்களும் வேந்தவர்களாக வேந்து பள்ளியை தானே விட்டு அவங்களுடைய அரமனைக்கு வந்தார்கள். இந்த முறையிலே பிவி ஆமினம்மாவுடைய வயிற்றிலே கரிமகனாய் இருக்கின்ற நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்து மாதம் நிறைய பெறுகின்றது. ஆறாவது மாதம் ஆரம்பமான பொழுது அதே போன்று ஆமீன் அம்மா அவர்கள் தானே தன்னுடைய அரமனையில் நித்திரையாயிருக்கும் போது எங்கள் பத்தினியார் ஆமீன் அம்மா ஆறாவது மாதத்திலே அவர்களுடக்கினாவாதிலே ஆறாவது மாதம் அது போன்று ஆமீன் அம்மா நித்திரையாகி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நித்திரையாகி கொண்டிருக்கும் போது அவங்களுடைய மினாமியத்தில் யார் வந்தவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுகின்றார்களே ஆனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மினாமியத்தில் தோன்றி ஆமினாவுக்கு வாழ்த்து கூறி சொல்லுகின்றார், ஆமினாவே தாங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் கைவாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை எப்பேருக்குற்ற ஒரு குழந்தையாக இருக்குமே ஆனால் உலகத்தின் கண்ணில் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவ கடலிலே
மூழ்கி கிடக்கக்கூடிய தத்தளிக்கக்கூடிய மக்களை நேர்வழி காட்டக்கூடிய மரக்கலமாக, நேர்வழி காட்டக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே பிறக்க இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்பதாக பெயசூட்ட வேண்டும் என்று சொல்லி நபி மூசா அலி சலாத்து வசலாம் மறைந்தார்கள். இந்த கனவை கண்ட ஆமீன் அம்மா எழுந்திருத்து தன்னுடைய கணவருக்கும் சொல்லி சந்தோஷமாக இருக்கும் பொழுது அருமை நபி தாயுடைய கர்ப்பத்திலே 6 மாதம் அமலாக இருக்கின்றார். ஒரு நாள் அன்று அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய அருமை கண்மணியா நம் மகன் அப்துல்லாவை அருகில் அழைத்திடுவார், அன்போடி சொல்லிடுவார், அருமை மகன் அப்துல்லாவை அருகாமையில் அழைத்து சொல்லுகின்ற, மகனே, உன்னுடைய மனைவி ஹமலாக 6 மாத கர்ப்பசியாக இருக்கின்றார். நீயும் இந்த உலகத்தில் 4 பேரை கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும். நம்முடைய மக்கமா நகரத்தில் உள்ள வியாபாரிகள் எல்லாம் அந்நிய நாட்டுக்கு வியாபாரத்துக்கு செல்லுகின்றார்கள். அதுபோல நீயும் வேண்டுமான பொன்பொருளுடைய வியாபாரத்துக்கு சென்று நீயும் அதிகமான ஒரு லாபத்தை பெற்று வருவாய் மகனே என்று மகனை அனுப்பி வைக்கின்றார்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள். அப்துல்லா வியாபாரத்துக்கு போகும்படியாக கட்டளையிட்டதும் அப்துல்லா மிக்க மகிழ்ச்சி கொண்டு வியாபாரத்திற்காக வேண்டிய பொருள்களைத்தான் தயார் செய்கின்றார்கள். 1000 மொட்டகையா அப்துல்லா அதில தெளிந்தெடுத்து ஒட்டகங்களிலே இன்னும் விலை, அதாவது விற்பதற்குரிய பொருள்களை எல்லாம் ஒட்டகங்களில் தானே ஏற்றி கொண்டு இன்னும் தான் பயணப்பட்ட அவர்கள் அது போன்று தன்னுடைய தந்தை இடத்திலே விடைபெற்றுக் கொண்டு தன்னுடைய மனைவியாகிய ஆமினாவுடைய உத்தரவையும் பெற்றுக் கொண்டு இன்னும் அந்த மக்கமா நகரத்தில் உள்ள வர்த்தக கூட்டத்தார்களோடு ஒன்றாக சேர்ந்து அப்துல்லாவும் அந்த வணிக கூட்டத்தார்களும் எந்த முறையிலே பயணப்பட்டு போகின்றார்களே, ஆனால் மக்கத்து மன்னவர்கள் அவர் பல முத்துகள் யாவாரும் மக்கமா நகரத்தை விட்டு நீங்கி அவர்கள் வியாபாரத்தினுடைய பொது ஸ்தலமாகி திரு மதினமா நகரத்திற்கு வந்து கூடாரங்களை அடித்து அவர்கள் கொண்டு வந்த முதலீட்டைத்தானே இறக்கி வைத்து வியாபாரம் செய்கின்றார்கள். அப்படி வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அப்துல்லா அவர்கள் கொண்டு சென்ற அந்த முதல்கள் எல்லாம் முதல் விலைக்கு விற்று ஆண்டவனுடைய ஒரு கிருபியை கொண்டோம். அரும நாயக ரசூலை கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு துவா பரக்கத்தை கொண்டும் அப்துல்லா அவர்களுக்கு அதினமான லாபமும் அதினமான ஒரு பரக்கத்தும் பெற்றார்களாம் அப்துல்லா அவர்கள். இப்படி ஒன்றாக சேர்ந்த வியாபாரிகள் எல்லாம் வியாபாரத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் அவர்கள் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு வேண்டிய பொன்பொருள்களையும் தன்னுடைய நாட்டுக்கு வேண்டுமான வர்த்தக பண்டங்களையும் தான் வாங்கி ஒட்டகத்தின் மீது ஏற்றி அந்த மக்கத்து வியாபாரிகள் எல்லாம் ஒன்றுபட்டவர்களாக மீண்டும் தானே கூடி மக்கமா நகரத்திற்கு மதினாவை விட்டு நீங்கி வழி நடந்து வருகின்றார்கள் வர்த்தக கூட்டத்தார்கள்.